இன்னைக்கு நான் உங்களுக்கு ஹை புரோட்டீன் வெயிட் லாஸ் கோதுமை ரவை கிச்சடி செஞ்சு காமிக்கிறேன்ப்பா. இப்போ நான் சொல்லி தர மாதிரி கோதுமை ரவை செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸுக்கும் ஹெல்ப் பண்ணும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த கோதுமை ரவா கிச்சடியில் புரோட்டீன்காக நம்ம பன்னீர் சேர்த்துருக்குறோம்ப்பா. 100 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் வந்து சுடுதண்ணியில் போட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த பன்னீர்லப்பா ஃபஸ்ட்டே நம்ம மசால் போட்டு ஊற வச்சுருவோம்ப்பா. அப்போ சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நான் ஒரு 1/4 ஸ்பூனு பெப்பர் பொடி போடுறேன். பன்னீருக்கு நான் கொஞ்சம் உப்பு போடுறேன். எலுமிச்சம்பழம் கொஞ்சம் ஒரு 5 டிராப்ஸ் விட்டுக்குருவோம். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போடுறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது அப்படியே ஊறட்டும். நம்ம ரவா கிச்சடி இப்போ செய்வோம். இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். சட்டி கொஞ்சம் காஞ்சிருக்கு. இப்போ ஒரு 1 டீ கிளாஸ்ப்பா. இந்த 1 டீ கிளாஸில் தான் நான் வந்து கோதுமை ரவா எடுக்க போகிறேன். 150 கிராம் அளவு பிடிக்கும். கோதுமை ரவா போடுறேன். இதை வந்து நம்ம சட்டியில் போட்டுக்குருவோம். கேஸ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சு இதை கொஞ்சம் வறுத்துக்குருவோம். இப்போப்பா நம்ம வந்து இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம வறுத்தாச்சு. இப்போ இதை வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இதை வந்து ஒரு ஃப்ளைட்டில் நம்ம மாற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம கோதுமை ரவை வறுத்தோம்ல அதே சேம் சட்டியிலேயே, சட்டி சூடாக தான் இருக்குது, ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்குருவோம். சின்ன ஸ்பூன்னால் நான் 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். பெரிய ஸ்பூன்னால் நீங்கள் 1/2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. 1 வெள்ளைப்பூடு, அந்த வெள்ளைப்பூடை வந்து பொடியாக நறுக்கிருக்கேன், அதை போட்டுக்குருவோம். சின்ன வெங்காயம் ஒரு 6 பீஸு நீள நீளமாக போட்டிருக்கேன், அதையும் போட்டுக்குருவோம். 1 3 இலை கருவேப்பிலை, அதை பிச்சு போட்டுக்குருவோம். 1 சின்ன அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன், அதையும் போட்டுக்குருவோம். 1 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டுக்குருவோம். இதை ஒரு கிளறி வச்சுக்குவோம். இப்போப்பா 1 பிடி பச்சை பட்டாணி போட்டுக்குருவோம். 1 மீடியமான கேரட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குருவோம். 1 5 பீன்ஸு பொடியாக நறுக்கிருக்கேன், அதையும் போட்டுக்குருவோம். இப்போ இதை ஒரு கிளறி கிளறி காய் பச்சை வடை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் ஒரு வதக்கு வதக்கிடுவோம். 1 கிராம்பு, 1 இலக்காய், 1 சின்னோண்டு பட்டைத்தூள் அதையும் போட்டுக்குருவோம். இப்போ 1 தக்காளி, மீடியமான தக்காளி, அதை நறுக்கி போட்டுக்குருவோம். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்குருவோம். தேவையான அளவு உப்புப்பா நான் வெயிட் லாஸ் காண்டி பிங்க் சால்ட் போட்டுக்கேன். இப்போ லைட்டாக ஒரு கிளறிக்கிடுவோம். நம்ம இந்த கிளாஸில் தான் நம்ம வந்து ரவா எடுத்துருந்தோம். இப்போ இதில் வந்து நம்ம 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இது வந்து கோதுமை ரவா, கொஞ்சம் வேகணும், அதனால நம்ம 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிருக்கிறோம்ப்பா. இப்போ தண்ணி ஊற்றினது வந்து கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்தோடனே நம்ம ரவையை சேர்த்துக்குருவோம். இப்போ மூடி போட்டுருவோம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 2 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். கோதுமை ரவை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்குருவோம். கோதுமை ரவை வேக மேத இந்த காயும் சேர்ந்தும் வெந்துடும். அதனால தான் நம்ம வந்து காயை வந்து ரொம்ப வேக விடக்கூடாது. தண்ணி கொதிச்சா மட்டும் போதும். கொதிச்ச நிமிஷத்தில் நம்ம ரவை போட்டோம்னா ரெண்டுமே ரவையும் வந்துடும், காயும் வந்துடும். கேஸ் மீடியத்தில் வச்சு இப்போ நம்ம வந்து ஒரு 15 நிமிஷம் இது மூடி போட்டு வேக விடுவோம். இப்போப்பா நம்ம வந்து 15 நிமிஷம் கேஸ் வந்து மீடியத்தில் வச்சு நம்ம வேக வச்சுருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு, நல்லா புழு புழுன்றிருக்கு. நடுவில் நீங்கள் அப்பப்போ 2 தடவை கிளறி விட்டுக்கோங்க, இல்லாட்டா அடியில் கறி பிடிச்சிரும். நல்லா புழு புழுன்றிருக்குப்பா, நல்லா இருக்குது. கரெக்டான அளவு தண்ணி ஊற்றினோம்னா நல்லா புழு புழுன்றிருக்கு. காயும் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு கோதுமை ரவையும் நல்லா புழு புழுன்றிருக்கு. இப்போ நீங்கள்ப்பா இதை வந்து சுட சுட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து நீங்கள் உங்கள் மத்தியானத்துக்கு இது லஞ்சுக்கு ஹாட் பாக்ஸில் வச்சு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு லஞ்சுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதில் வந்து நம்ம இது மசால் போட்டு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பன்னீரையும் இதில் போட்டுக்குருவோம். வெயிட் லாஸில் இருக்கும்போது ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம்ப்பா, அதனால் நீங்கள் பன்னீர் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் மல்லி இலையை நறுக்கி போட்டுக்குருவோம். இதை ஒரு கிளறி விட்டுக்குவோம். இதை ஃபுல்லாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ரொம்ப சூப்பராக வந்துருக்குப்பா. நல்ல வீடே நல்லா கமகமக்குது. பிள்ளைகளுக்கும் கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கும் கொடுங்க. வெயிட் லாஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பன்னீர் போட்டுப்பா ஒரு கலர் கலரி விட்டால் மட்டும் போதும். நீங்கள் பன்னீரை ரொம்ப வந்து வேக வைக்கக்கூடாது.
இப்போ ஒரு பிளேட்ல மாத்திக்கிறோம் கோதுமை ரவை ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா நீங்க அடிக்கடி இது உங்க வீட்ல செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும்ப்பா நான் சொல்ற அம்மா சொன்னது காண்டியே நீங்க செஞ்சு பாருங்க ஒரு வட்டம் டேஸ்ட் பார்த்துட்டீங்கனா அடுத்த வட்டம் நீங்க இதவே நீங்க தொடர்ந்து செய்வீங்க வெறுதா சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் இப்படி சட்னி தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க அம்மாவுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க।